ஆய்வின் அடிப்படையில் அவர் சொன்ன அந்த அறிவுரையின் அடிப்படையில் அரசு பணியை வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அமைச்சர்கள் அவரவர் கொடுத்த பகுதியில் அந்த பணிகளை செய்கிறார்கள். அரசு அதிகாரிகளும் அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம பொறுத்தளவிற்கு இப்பொழுது புதிதாக இன்றைக்கு ஹெலிகாப்டரில் உணவு வழங்குகிற அந்த பணியை ஆரம்பித்திருக்கிறோம். பொதுவாக பெரிய கட்டடங்களில் உயரமான கட்டடங்களில் இருப்பவர்கள் கீழே வர முடியாமல் உணவுக்கு பிரச்சனையாக இருப்பது தகவல் தெரிந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதற்கு ஆணையிட்டிருக்கிறார்கள். இப்பொழுது மாலை ரெண்டு இடங்களிலே வடசென்னை பகுதியில் ரெண்டு இடங்களிலே உணவுப் பொட்டலங்கள் வழங்கியிருக்கிறோம். இரவு அனகாரணத்தால் அதை நிறுத்தி வைத்திருக்கிறோம். நாளைக்கு காலை 7:30 மணிக்கிலிருந்து ஆரம்பிக்கிறோம். அதற்கு உணவுப் பொட்டலங்கள் இப்போது உடனடியாக தயார் செய்ய 20,000 உணவுப் பொட்டலங்கள் தயார் செய்ய சொல்லி மாநகராட்சிக்கு சொல்லியிருக்கோம். அவர்கள் அதற்கு வேண்டிய அந்த உணவுப் பொட்டலங்கள் தயார் செய்கிறார்கள். நாளைக்கு உணவுப் பொட்டலங்கள் பிஸ்கட் பால் போன்றவை கொடுக்கவிருக்கிறோம். அவசர உதவிக்கு அங்கே மருத்துவ உதவிகள் தேவை இருக்கும் என்று சொன்னாலும் அந்த மருந்து போன்றவையெல்லாம் கொடுப்பதற்கும் வேலை செய்திருக்கிறோம். பொதுவாக அந்த தங்கி மேலே இருக்கிற அந்த மக்களுக்கு வேண்டிய அந்த பணிகள் உதவிகளை செய்யக்கூடிய அந்த பணிகளை நாளை தினம் ஆரம்பித்து விடுகிறோம். இப்பொழுது நமக்கு பேரிடர் மீட்பு படை நமக்கு வந்து 750 பேர் நமக்கு இப்போ நம்ம கைவசம் இருக்காங்க. நாளைக்கு 75 பேர் வர்றாங்க. மொத்தம் வந்து 825 பேர் நம்ம கைவசம் இருக்காங்க. அதனால் மீட்பு படை தாராளமாக இருக்கிறது. எந்த பகுதியில் ஆபத்தில் பொதுமக்கள் சிக்கிக்கொண்டாலும் அவளை மீட்டு கொண்டு வருவதற்கு வேண்டிய அந்த பணிகளை செய்வதற்கு 825 பேர் நம்ம கைவசம் இருக்கிறார்கள். படகுகள் வந்து 208 படகுகள் மூலமாக மீட்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நிவாரண முகாம்கள் 342 நிவாரண முகாம்கள் இருக்கிறது. அதில் பார்ப்போம் என்று சொன்னால் 18,872 மக்கள் அங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சாப்பாடு பொட்டணங்களும் வெளியில் நிவாரண முகாம்களில் இருக்கிறவர்களுக்கு 77,000 சாப்பாடு பொட்டணங்களும், நிவாரண முகாம்களுக்கு வராமல் வீட்டிலே தங்கியிருப்பார்கள் இல்லையா, அவர்களுக்கும் சேர்ந்து 18 லட்சம் உணவுப் பொட்டணங்கள் நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். தண்ணீரை வெளியேற்றுகிற பணியை விரைந்து செய்து கொண்டிருக்கிறோம். சிறிய தெருக்களில் தண்ணீர் இருப்பதை மோட்டர் மூலமாக வெளியேற்றுற பணியை விரைந்து செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு தினங்களிலே நார்மல் ஸ்டேஜுக்கு சென்னையை கொண்டு வர வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிற காரணத்தால் பணிகள் விரைந்து நடக்கிறது. பொதுமக்கள் எதிர்பார்ப்பதைப் போல 2-3 தினங்களுக்குள்ளாக நார்மல் சென்னையாக பழைய சென்னையாக நிச்சயமாக சென்னை இருக்கும். அதுக்கு வேண்டிய பணிகளை நாங்கள் செய்து கொள்ளும். பொதுமக்கள் தயவுசெய்து ஒன்று எண்ணி பார்க்க வேண்டும். 2015 மழை பெய்த நேரத்தில் நாம் எவ்வளோ சிரமப்பட்டோம் என்பதையும், இப்பொழுது 2023 இந்த மழையில் நாம் எவ்வளோ சிரமம் இல்லாமல் இந்த அரசாங்கம் கொண்டு போயிருக்கு என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். சார், இப்போ வந்து இந்த ஹெலிகாப்டர் மூலமாக உணவு வழங்குறதா இருக்கிறோம் இல்லையா சார், இப்போ அது அந்த பணி எப்போலேருந்து ஆரம்பிக்க போது அந்த பணியில் எத்தனை அதிகாரிகள் இருக்காங்க, எத்தனை பொதுமக்களுக்கு வழங்க போகிறோம் சார்? இன்றைக்கி சாயங்காலம் ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி சாயங்காலம் ஆரம்பித்து சுமார் 2,000 பேருக்கு உணவுப் பொருட்களை வழங்கியிருக்கோம். இருட்டாயிரத்தால் இப்போ நிப்பாட்டிட்டோம். ஒரு ஹெலிகாப்டர் வந்திருக்குது. நாளை காலையில் வந்து 20,000 பொட்டங்கள் தயார் நிலையில் வைத்திருக்கோம். காலையில் 7:30 மணியிலிருந்து அதை நம்ம ஆரம்பித்திருக்கோம். தேவை இருப்பின் மறுபடியும் மீண்டும் கேட்பதற்கு வேண்டிய அந்த உத்தேசம் என் கையில் இருக்கிறது. இப்போ ஒரு ஹெலிகாப்டர் மட்டும் வந்திருக்கிறது. இப்போ இந்த மீட்பு பணியில் வந்து இப்போ இன்டீரியரில் இருக்கிற பகுதிகள்லாம் தண்ணி நிறைய இருக்கக்கூடியது பார்க்குறோம். அந்த தண்ணியெல்லாம் இப்போ எந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கோம், இதில் எத்தனை பேர் பணிகள் இதில் ஈடுபட்டு இருக்காங்க, அதை பற்றி இந்த இன்டீரியர் இருக்கக்கூடிய பகுதிகளில் இப்போ தண்ணி நிறைய இடத்துல தேங்கி இருக்கிறத பார்க்குறோம். பெரும்பான்மையான இடங்களில் தண்ணி எடுக்கப்பட்டிருக்கு, இருந்தாலும் சில இடங்களில் தண்ணி நிற்கிறது இருக்குது. இந்த தண்ணி எடுக்கிறதுக்கு இன்று இரவு எத்தனை பணியாளர்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி? இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கடற்கரையில் அந்த முகத்துவாரத்தில் தண்ணி கடலுக்கு போகணும். போனால் தான் தண்ணி வந்து உள்ளே இழுக்கும். அதையும் முகத்துவாரத்தையும் க்ளீன் பண்ணி தண்ணி வந்து மழை தண்ணியும் செம்பரபாக்கத்தில் திறந்து விடுற தண்ணியெல்லாம் வெளியில் போக கடலில் கலக்கக்கூடிய அளவுக்கு அந்த வேலையை செஞ்சு வச்சுருக்கோம். ஏறத்தாழ ஒரு 1000 பம்ப் செட் வரைக்கும் இந்த வேலையில் இயங்கி கொண்டிருக்கிறது. அதனால் முடிந்த அளவுக்கு ஒரு தினங்களில் நிச்சயமாக அந்த தண்ணீர் வெளியேற்ற பணி நிச்சயமாக முடிந்து விடும்.